ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/1/2020 விகாரி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 11:28 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் ஹஸ்தம். அதிகாலை 4:50 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரட்டாதி. கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்திற்கு தேவையான வெகுமானம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் விற்பனையாக இருந்தாலும் ஸ்திரத்தன்மையும் நிரந்தரமான லாபமும் நிலையான தொழில் அமைப்பும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பாயும் நோயுமாக உள்ள பாக்கியவான்கள் நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மருத்துவ சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மகத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி வழி சொந்தங்களை மதித்து நடப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தைரிய வீரியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு மிகுதியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN.
குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஸ்தமாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகும். கர்ம வினைகள் விலகக்கூடிய நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடிய போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி, இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எம். கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டயன் ஆறு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கே. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைபட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எக்ஸ். ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பாக்கியமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். புதிய அல்லது பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் எண்ணங்களும் ஆசைகளும் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாஜகி அம்மன். அதிர்ஷ்டயன் ஆறு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ இஜட். தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியிலேயே கோடீஸ்வர யோகம் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்ட மனிதர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பண வரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தன குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்புகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். முதன்மை தகுதியில் விருப்பம் நிறைந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி என்ற மகிழ்ச்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில வாய்ப்புகளை வாழ்க்கைதான் தீர்மானிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MI. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷப லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாகவே ரிஷப லக்னத்தை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் ஓரளவு கலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் கூட என்னுடைய வெளிநாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிக்கடி சொல்லக்கூடியது, அதாவது இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க அல்லது ரிஷப ராசியை சேர்ந்தவங்க சாதாரணமாகவே நடந்து போனால் கூட நடனமாடக்கூடிய அந்த நடை அமைப்பு கூட நடனமாக தெரியக்கூடிய மற்றவர் கண்களுக்கு அது ஒரு நடனமாக எதிராளியாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாகவே அமையுது அப்படிங்கிறது பெரும்பாலான யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய குடும்பம் வறுமையாக இருந்தால் கூட தன்னுடைய பிறப்பு எளிமையாக இருந்தால் கூட பெருமையான வாழ்க்கையை நினைச்சுத்தான் அதிகமாகவே ஆசைப்படுவாங்க. ஆனால் மற்றவங்க நினைச்சு ஆசைப்பட்டால் நடக்குதோ இல்லையோ ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்தை ஆடம்பரமான விஷயத்தை நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு குண்டுமணியாவது தங்கம் வாங்கணும் அல்லது ஒரு சிறிய அளவுக்காவது தங்கம் சம்பந்தப்பட்ட சங்கிலி அதாவது செயினோ அல்லது மோதிரமோ அல்லது வந்து கையில் வந்து பிரேஸ்லெட் என்று சொல்லக்கூடிய அந்த கையில் அணியக்கூடிய கை செயினோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ரிஷப லக்னத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஆசைகள் விரைவிலேயே பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். ஆசைகள் பலிதமாகுது அப்படிங்கிறத விட வாங்கக்கூடிய அந்த தங்க நகைகள் அடமானம் போகாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் ரிஷப லக்னத்துக்கு மிகையாக இருக்குது அப்படிங்கிறது தான் சிறப்பு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.